ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட்ஸோடு வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விஜய் அவர்களோட பையன் சஞ்சய் இருக்கார். அவர் வந்து எப்படியோ ஒரு வழியாக படத்தை வந்து அவரோட டைரக்ஷனில் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பூஜையெல்லாம் போட்டார். பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, மகன் சஞ்சயும் அப்பா விஜயும் வந்து ஒன்றாவே இருக்கிறதில்ல, ரெண்டு பேரும் பேசிக்கிறதில்ல, ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறையா தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவில் உலா வந்துட்டுருக்கு. அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விஜய் அவர்களுக்கும் அவரோட அப்பாவாக இருக்கக்கூடிய எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள், இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இதே மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இல்லை, அதேமாரி பேசிக்கிறதே இல்லை, அவங்களுக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருந்துச்சு. ஆனால் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, விஜய்க்கும் எஸ்ஏசி அவர்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் போகுது அப்படிங்கிறத வந்து அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு வந்து ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எஸ்ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு வந்து ரீசெண்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. இதற்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சில காலங்களாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஸோ விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு சீரியலில் நடிச்சிட்டு இருந்தார். அப்போ வந்து அவருக்கு ரொம்பவே முடியாமல் ஆயிடுச்சு. அந்த டைமில் தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ண டைமில் தான் வந்து விஜய்க்கும் அவரோட அப்பாவுக்கும் வந்து பேச்சே இல்லை, அவங்க நேரத்துக்குள்ளே சண்டை இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது வந்து முழுக்க முழுக்க வந்து பொய்யான தகவல் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லியோ படத்தோட ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஸோ தன்னோட அப்பாவை போய் பார்த்தாரு. பார்த்து அவங்க அம்மா அப்பாவெல்லாம் நலம் விசாரிச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரியான தவறான வதந்திகளை கிளப்பிட்டு இருந்த நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு முற்றுப்புள்ளியாகவே இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம விஜயோட மகன் சஞ்சய்க்கும் விஜய் அவர்களுக்கும் வந்து அதே மாதிரியான பேச்சுவார்த்தைகளில் ரெண்டு பேரும் இன்கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரே வீட்டில் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவலாக போயிட்டுருக்கு. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத ஓப்பன் டாக்காக வந்து ஒரு பிரபலமே வந்து சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும். அதாவது நடிகர் விஜய் நடிப்பில் பார்த்திங்க அப்படின்னா, கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தான் வெளியான லியோ படம் வந்து கலவையான விமர்சனங்கள் கிடைச்சாலும் கூட இவர் வசூல் ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சது. ஸோ விஜய் அவர்களோட படங்கள் இதுவரைக்கும் எந்த படங்களும் பண்ணாத ஒரு சாதனையை இந்த லியோ படம் முறியடிச்சிருக்கு. அதோட லலித்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களோட தளபதி 68 படத்தை வந்து நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் வந்து இயக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ அப்படிங்கிறது ரொம்பவே புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யுவன் சங்கர் ராஜா இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுல ஸ்பெஷலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அரசியல்லையும் ஈடுபட்டு இருக்கிறது நம்ம அப்படியே அப்பட்டமாக தெரிய வருது. ஏன்னா வந்து இவரும் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் நகர்வுக்காக வந்து அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அரசியல் அப்படிங்கிறது அதுவும் வந்து ஒரு பொதுத்துறை அப்படிங்கிறதுனால அதிலையும் யார் வேணால் வரலாம் அப்படிங்கிறதான், ஒரு சாதாரண மனுஷனும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எலெக்ஷன் நிற்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கான பல நடவடிக்கைகளையும் வந்து விஜய் மற்றும் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நிறையா விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் விஜயோட மகன் சஞ்சயும் இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளே களமிறங்கியிருக்காரு. அவர் வந்து சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து லண்டன் அந்த மாதிரியான ஃபாரினில் போய் ஸோ அதுக்கு அதாவது டைரக்ஷனுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாம் நிறைய முடிச்சுட்டு வந்திருக்காரு. அதோட பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக நிறைய ஒர்க் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் உண்மை தான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ சஞ்சய் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா லைகா தயாரிப்பில் புதிய படத்தில் வந்து இயக்குநராக அறிமுகமாயிருக்கார். இதற்கான ஒப்பந்தங்கள்லாம் சஞ்சய் வந்து கையெழுத்திட்ட மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து லைகா சுபாஸ்கரனும் சஞ்சய் அவர்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வெளியே இருந்துச்சு. ஸோ அப்போ கூட ஒரு பிரச்சனை என்ன போச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள் தன்னோட அப்பா விஜய் அவர்கள் இல்லாமல் பூஜை போட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறமா வந்து பட பூஜையும் வந்து முடிச்சிட்டாங்க, அந்த பூஜையில் கூட வந்து கலந்துக்கவே இல்லை விஜய் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் போயிட்டு இருந்துச்சு. இப்படி தந்தை மகனுக்கு இடையில வந்து விரிசல் இருக்குதா அப்படிங்கிற ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கேள்வி எழுப்பிட்டே வந்துட்டுருக்காங்க. இந்த கேள்விக்கு வந்து ஒரு விடை கிடைக்காதா அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் பிரபல நடிகர் சித்ரா லட்சுமணன் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர் வந்து கேட்டிருக்காரு அவர்கிட்ட, அதாவது மகன் சஞ்சய் வந்து விஜய் வீட்டில் தான் இருக்கிறாரா இல்லை வேற வீட்டில் எங்கேயாவது இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு ரசிகர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதற்கு அவர் வந்து பதில் சொன்ன விஷயம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் தூக்கி வாரி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இதில் என்ன சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு ஒரு அளவே கிடையாதா, சந்தேகத்துக்கு ஒரு அளவு கிடையாதா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு. விஜய் மகன் சஞ்சய் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் அப்பா பையன் அப்படின்னா இப்போ எங்கே இருப்பாங்க, கல்யாணம்னா கூட வேறு வீட்டில் இருப்பாங்க, இப்போ சின்ன பையனாக தானே இருக்காரு, அப்புறம் வேறு எந்த வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து இந்த பிரபலம் அவர்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது, இது எல்லாத்துக்குமே இதுவரைக்கும் வந்து சஞ்சய்க்கும் விஜய்க்கும் பேச்சுவார்த்தை இல்லை, தனித்தனியாக இருக்காங்க, இந்த மாதிரியான முற்றுப்புள்ளி, அதாவது
இந்த மாதிரியான சர்ச்சைகள் எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்த தகவல் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சஞ்சய் அவர்கள் எடுக்கக்கூடிய படம் எந்த மாதிரியான கான்செப்டில் கொண்டு வருவார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி காணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.